ஓகே, வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நேற்று நம்ம ஸ்ரீமதி கேஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து பேசியிருந்தோம். இன்றைக்கி ஒரு எதிர்பார்க்காத விஷயமும் நடந்துச்சு. அதாவது நமக்கு ரொம்ப க்ளோஸான சர்க்கிளில் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து இந்த மாதிரி என்கிட்ட ஸ்ரீமதின்ற அவங்களோட ஃப்ரெண்டு பேசியிருந்தாங்க அப்படின்றப்போல ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க ப்ரைவசி ரீசன்ஸான மெசேஜ் நீங்கள் டிஸ்பிளே பண்ணாதீங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அந்த சாட்டில் என்ன இருந்துச்சு, அண்ட் அந்த ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டு ஸ்ரீமதியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்ரீமதியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீமதி வந்து ரொம்பவுமே அவர் அமைதியான பொண்ணு. ஸோ அவங்க வந்து பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் டேக் இட் ஈஸியான ஒரு கேர்ள் தான். அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் டிப்ரெஸ் ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. ஸோ அவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட், ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸை நல்லா பிக்கப் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளாஸில் ஒரு ஃபிஃப்த் பிளேஸ்க்குள்ளே படிக்கிற அளவுக்கு நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருந்தாங்களாம். அண்ட் குறிப்பாக ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் அவங்க நிறையா பர்சனல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன இது அப்படிங்கிறத எங்கிட்ட தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறா. ஆனால் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தோம், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் அந்த இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளாக ஸ்ரீமதி கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ எதுக்காக நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு கேட்டப்போ வந்து அவங்க வந்து, இல்லை எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல. ஸோ இவங்க எல்லாரும் என்னை வந்து ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் ஸ்கூல் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பேசும் போதே தெரிஞ்சிச்சான் அது வேற ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே வச்சுட்டு நம்மகிட்ட மறைக்கிறாப்பா அப்படின்னு தெரிஞ்சான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு மணி போயிட்டு இருந்திருக்கு. அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருந்திருக்காங்க. பட் அதுக்கு காரணம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஆனால் இந்த ஸ்ரீமதியை வந்து திட்டினதுனால மட்டுமே, ஸோ அந்த நீ வந்து படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த மேக்ஸ் டீச்சராக இருக்கட்டும் இல்லை சயின்ஸ் டீச்சராக இருக்கட்டும், அவங்க திட்டினதுனால மட்டுமே இல்லாமல் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு முழுக்க 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 மேனேஜ்மெண்ட்டு தான் காரணம் அப்படிங்கிறத இந்த பொண்ணே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னொரு விஷயம், ஸோ இன்னொருத்தருக்கிட்ட இருந்து இன்னொரு சாட் வந்துச்சு. அந்த சாட்டில் வந்து நேற்று, அதாவது நாளைக்கு காலையில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, நேற்று நைட்டு 10:30 வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க. ஸோ எந்த விதமான விஷயங்களும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, அண்ட் எதுலேயுமே அவங்க கான்சன்ட்ரேட்டும் பண்ண கிடையாது. ஸோ நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்திருக்காங்க. என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தா, அவங்க நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. ஆனால் காலையில் திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதுவுமே ரியலைஸே பண்ணல. பேசிட்டு நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சுத்தமாகவே எங்களுக்கு தெரியலை. எப்படி அவள் வெளியே வந்தா, எப்படி இதை பண்ணிக்கிட்டா, முதல்ல இதை பண்ணிக்கிட்டாலே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையாலே நடக்க தான் செஞ்சிச்சா, இல்லை அப்படின்னா நடந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் மேக்கப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இல்லை அவன் மேலேருந்து தள்ளி விட்டு யாரும் கொண்டுறாங்கன்னு கூட எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே அந்தளவுக்கு அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதையும் தாண்டி அவங்க அம்மா கேட்டப்பையும், ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதையும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த லெட்டரில் இன்னொரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா, எந்த பொண்ணையும் இப்படி பண்ணிடாதீங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அதனால நான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு ஒரு லெட்டர் இருந்துச்சுல. ஸோ அந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, நான் போயிட்டு அந்த மிச்ச ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கணும், ஸோ அவங்கள பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸும் சரி அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டும் சரி எந்த விதத்துலையும் அந்த ஒரு விஷயத்துக்கு அனுமதியே தரல, நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து அந்த பொண்ணுங்கெல்லாம் முன் வந்து, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் முன் வந்து, நாங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போல சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களும் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கிடைச்ச விஷயங்கள் தான் இது. அண்ட் இதுக்கடுத்து இன்னொரு ஆடியோ ஒன்று லீக்காக இருக்குது. ஸோ அந்த ஆடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன், அந்த ஆடியோவே தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த சாட்டில் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அதாவது ஸ்ரீமதியோட கேரக்டர் பற்றி பேசியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து எந்தளவுலையும் வந்து யாரையும் பாதிக்காதபடி கேரக்டராக தான் இருக்கும், யாருக்கும் பெருசாக வந்து ஒரு சில வெஞ்சன்ஸாக இருக்காது, ரொம்ப நல்லா பொண்ணு அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அவள் காரணமே கிடையாது, இதுக்கு முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் தான் காரணம் அப்படிங்கிறது தான் அந்த சாட்டோட முடிவாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக்.